நேசித்து சுவாசிக்கும் சிலரில் இவரும் ஒருவர். பள்ளி வாத்தியார் காமராஜர் ஐயா, திரு குமரி ஆனந்தர் இருவரிடமும் அரசியல் பயின்றவர். திரையுலகின் நன்மைக்காக தொடர்ந்து குரலை உயர்த்தி சொல்வதில் இவருக்கு நிகர் இவரேதான். பள்ளி தாளாளர், விநியோகஸ்தர்கள் சங்கத்தின் தலைவர், நடிகர் திரு கே ராஜன் அவர்களை வாழ்த்தி பேச அழைக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். என் அன்பு சகோதரர் வி சி கோகநாதன் அவர்கள், வனிதா, விஜயகுமார், மனோகர் மற்றும் இந்த படத்தின் தயாரிப்பாளர், இயக்குனர், டெக்னீஷியன்ஸ், என் அருமை தம்பி திருமாவளவனின் சகோதரி, அத்தனை பேருக்கும் வாழ்த்து வந்த உங்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்து, நீண்ட நேரமாகிவிட்டது, தில்லு இருந்தா போராடு, இந்த காலத்தில் தில்லு இல்லைனாலும் போராடணும், போராடுறதுக்கு தில்லு இருக்கணும்னு அவசியம் இல்லை, காரணம் இருக்கணும், இது தவறுனா நீ போராடு. பூனை கூட எதிர்த்து போராடுது, பூனையை ஒரு ரூமில் வச்சுட்டு கதவெல்லாம் சாத்திட்டு அடிச்சு பாருங்க, அது சீரும். தில்லு இருக்கணும், நீ இருந்தாதான் ஆம்பளை. இன்னைக்கு நாட்டில் எத்தனையோ அக்கிரமங்கள் நடக்குது, துரோகம் பண்ணுறவன், குடும்பத்தை கெடுக்கிறவன், பாலியல் பலாத்காரம் பண்ணுறவன், சாராயை வித்து பிழைக்கிறவன், அரசியல் லஞ்சம் வாங்குறவன், அக்கிரமத்தின் வெள்ளை எல்லாத்தையும் பரவாயில்ல 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 எனக்கு தில் இல்லை, எதிர்க்க தைரியம் இல்லைன்னா நீ வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லை, செத்து தொலையலாம். எதிர்க்கணும், தவறுகளை கண்டால் கேட்கணும், சுட்டி காட்டணும், அவன்தான் ஆளுமை மிக்க ஆண்மை மிக்க மனிதன். வி சி கோகநாதன் சொன்னாரு, கேப்டன் பிரபாகரனின் பிரதர், அவர் சகோதரர், ஒரு வகையில் ஒரு உறவுக்காரர். அங்கே ஈழத்திலே நம்முடைய தமிழர்களை இந்த ராஜபக்ஷ கொடுங்கோலன் கொல்லுகிறான், அந்த இராணுவம் தமிழனை சித்திரவதை செய்து கொல்லுகிறது. அந்த சமயத்தில் இங்கே தமிழ்நாட்டிலே குகநாதன் அவர்கள் ஒரு பெரிய பொறுப்பை ஏற்று பெரும் போராட்டத்திற்கு வழிவகுத்தார். அன்றைக்கு தம்பி திருமாவளவனுக்கு அநேகமாக 20-21 வயசு இருக்கும், லா காலேஜ் படிச்சுட்டு இருக்கார். அப்போ தான் இவர் விசி குகநாதன் ஆஃபீஸில் தான் திருமாவளவன் அன்னைக்கு சந்தித்தேன். அன்னைக்கு நான் ஸ்கூல் டீச்சர், பள்ளி ஆசிரியர். அன்னைக்கே 7 நாள் போராட்டம் நடத்தினேன் சென்னை ஹைகோர்ட் பக்கத்தில். இந்திரா காந்தி அம்மையார் பிரதமர் ஈழத் தமிழர்களை காப்பாற்ற விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஒரு பள்ளி ஆசிரியராக வேலை பார்க்கிற போதே, ஒரு நாள் பள்ளி குழந்தைகள் போராட்டம் உண்ணாவிரதம் ஹைகோர்ட்டில், ஒரு நாள் ஆசிரியர்கள், ஒரு நாள் நாடக நடிகர்கள், இப்படி 7 நாள் போராட்டம். ஒவ்வொரு நாளுக்கும் கோகநாதன் வருவார், தம்பி திருமா ஒரு நாள் வந்து வாழ்த்துவார். அப்படி போராடினேன். என்னைக்கே சினிமாவில் வந்த பிறகு இந்த திருட்டு மிசை ஏற்று போராடி சிறை சென்றவன் நான் தான் சினிமாவில். இன்னைக்கு கோடி கோடியாக வாங்குறாங்களே, அவன் எவனும் திருட்டு மிசையை பற்றி கவலைப்படல, அவன் படம் வரும். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு வந்துருச்சு 50 கோடி வந்துருச்சு, அது திருட்டு வீசிக்கு வந்தான்னா ப்ரொடியூசர் எக்கேடு கேட்டால் நான் நமக்கு என்னன்னு இருக்கிற ஹீரோக்கள் தான் இன்னைக்கு. தில்லுள்ள ஹீரோ யாரும் கிடையாது, போலி ஃபைட், பொய் சண்டை, யாரோ ஸ்டண்ட் நடிகன் உயிரை பாதிக்கிற அளவுக்கு ரிஸ்கானதெல்லாம் பண்ண வச்சுட்டு மேல் ஓட்டமாக உள்ளதை பண்ணுற ஹீரோக்கள் தான் இன்னைக்கு இந்த சினிமாவில் அதிகம். பொதுவாகவே இங்கே மட்டும் தமிழ்நாட்டை சொல்ல, சினிமா ஹீரோக்கள்னா வீரர்கள் அல்ல, உண்மையான வீரர்கள் அல்ல, போலி வீரர்கள், அதை கண்டு கை தட்டுறோம். எனக்கு எம்ஜிஆர் ரசிகர் வாழ்த்துகிறேன், ஏன்னா எம்ஜிஆர் எல்லாரையும் வாழ்த்தினார், எல்லா ஏழைகளையும் நேசித்தார், எல்லா ரசிகர்களையும் சந்தித்தார், எல்லாத்தையும் ரத்தத்தில் ரத்தமே என்றார்.
ஆனா இந்த தம்பி அஜித்தை எப்படி ரசிச்சின்னு தெரியல எனக்கு. ஆனா அஜித்தை போல இன்னைக்கு அதிர்ஷ்டக்கார ஹீரோ யாருமே கிடையாது. அஜித் என்ன பிறவி, அவங்க அப்பா அம்மா என்ன தவம் பண்ணாங்களுக்கு தெரியல. ரசிகர் மன்றத்தை கால் செய்வார், ரசிகர்களை சந்திக்க மாட்டார், பொதுமக்களை சந்திக்க மாட்டார். ஒரு முதலமைச்சருக்கு பாராட்டு விழான்னா அது கூப்பிட்டா வரமாட்டார். வந்துட்ட பிறகு சொல்லுவார், என்னை கம்பல் பண்ணி பயமுறுத்தி கூப்பிட்டாங்கன்னு மேடையில் சொல்லுவார். அதான் அப்படியெல்லாம் சொல்லுவார். ஆனா அவரை ரசிகர்கள் இன்றைக்கும் என்ன அவர் கவனிக்கலாம் கூட, இவங்க 100 to 1000 டிக்கெட், 500 டிக்கெட் கொடுத்து அவரை ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒன்று சொன்னேன் ஒரு மாசத்துக்கு முன்னால, இன்னைக்கு இதே அஜித் மட்டும் நல்ல மனசு, அதுல எந்த குறையில்லை, பலருக்கு உதவி செய்யறதுல எந்த குறையில்லை, ஆனால் உன் மீது உயிரை வைத்துக் கொண்டிருக்கிற ரசிகர்களே நீ பார்த்து ஒரு போட்டோ எடுக்க வேண்டாமா? இந்த பாருங்க, அஜித்தோட போட்டோ எடுக்கிற வந்துட்டு பில்லுக்கு துட்ட மாட்டேன். பில்ல இருந்தா போராடல, போராடி உள்ள வந்து இவங்களை காப்பாத்திட்டார். ஏதோ ஒரு வகையில சினிமா உள்ள ஆட்கள் வந்துகிட்டே இருக்கு, படம் எடுக்கிறவங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, காணாம போயிட்டு இருக்காங்க. ஆனா புதுசு புதுசா யார் யாரோ வந்துகிட்டே இருக்க, சினிமாவை காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. சினிமா என்னைக்குமே வாழும், சினிமா நல்லது, ஆனால் உள்ள இருக்கிறவங்க தான் தப்பானவன். சிலர் தப்பு பண்ணி தான் சினிமா பேரை கெடுக்கிறாங்க. ஆகவே இந்த தில்லுக்கு தில்லு இருந்தா போராடு, தில்லு இல்லைனாலும் போராடு. நீ மனுஷனா இருந்தா தவறுகளை கண்டு போராடு, குறைந்தபட்சம் தவறுகளை சுட்டி காட்டு, இதை செய்யாதீர்கள். இன்னைக்கு சாராய கடை பிராந்தி கடை நாட்டில் இருக்கு, நான் அரசாங்கத்தை ஆதரிக்கிறேன், தளபதி மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர்களை ஆதரிக்கிறேன், ஆனா பிராந்தி கடை எதிர்க்கிறேன். பல ஆயிரம் பல லட்சம் குடும்பங்களை அழித்து ஒழித்து தாலி அறுக்க செய்வது இந்த பிராந்தி கடை, அதை எதிர்க்கிறேன். அவர் மேல எம்எல்ஏ அன்பு வச்சிருக்காரு, நான் அவர் மேல, ஏன்னா முத்தமிழ் அறிஞர் மீது நாங்கள் மிகுந்த பற்று கொண்டவர்கள். அதனால் அந்த வகையில் அவர் செய்கிற நல்லதெல்லாம் இன்னைக்கு தாய்மார்களுக்கு எவ்வளோ உதவிகள் பண்ணிட்டு இருக்கார். அரசு கல்லூரியில் படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் 1000 ரூபா மாசம், எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ஒரு கோடியே 6 லட்சம் தாய்மார்களுக்கு மாதம் 1000 ரூபா நல்ல திட்டம். ஆனால் புருஷ குடிகாரனாக இருந்தால் என்ன பிரயோஜனம், என்னத்துக்கு அந்த 1000? இப்போ இலவசம் கொடுக்குறாங்க, 20 கிலோ அரிசி கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க, எல்லாம் ரைட்டு. எதுக்கு புருஷன் காலையில் கொத்தனாரோ கைவண்டி இருக்கிறானோ கூலி தொழில் செய்கிறானோ காலிலிருந்து உழைச்சிட்டு சாயந்தரம் இவன் பிராந்தி கடைக்கு போகணும், 500-600 ரூபா வாங்கினா பிராந்தி கடைக்கு போய் 300 ரூபா செலவழிக்கணும், இதில் வர 45,000 கோடியில் மானியம் கொடுக்கணும். நான் என்ன கேட்குறேன், பிராந்தி கடை மூடிடுவோம், இந்த புருஷன் சம்பாதிக்கிறான் இல்லையா அந்த பணத்தை வாங்கி பொண்டாட்டிக்கிட்ட கொடுக்கட்டும், அந்த அம்மா வீட்டுக்கு தேவையான இதெல்லாம் செய்யட்டும், அவங்க மீதம் பண்ணி மிக்சி வாங்குவாங்க, கிரைண்டர் வாங்குவாங்க, எல்லாம் அந்த அம்மா வாங்குவாங்க. புருஷ உழைப்பில் குடிக்க வச்சுட்டு அந்த வருவாயில் நான் மானியம் கொடுக்குறேன்னா என்ன பிரயோஜனம்? இந்த 1000 ரூபா கூட அடிச்சு உழைச்சி வாங்கிட்டு போய் குடிக்க போகிறான், நடக்க போகுது. அதனால் நல்ல திட்டம், அருமையான திட்டம், தாய்மார்கள் மகிழ்கிற அற்புதமான திட்டம், இது வீணாக வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கவலை. ஆகவே நான் இப்போ அரசாங்கத்தை ஆதரிக்கிறேன், நல்லவையெல்லாம் ஆதரிக்கிறேன், தவறுகளை சுட்டி காட்டுறேன், இதை சுட்டி காட்டுவது தான். ஆனால் இப்படி வருவாய் என்ன ஆகும், இந்த பிராந்தி வருவாய் இல்லைன்னா எப்படி அரசாங்கம் நடக்கும்னா நடக்கும். மணல் கொள்ளைக்கு அடிக்கிறான் இல்லையா, திருட்டு பயல்கள், கொலகார பயல்கள், மணலுக்கு மணலை அரசாங்க எடுத்து நடத்தட்டும், கோடான கோடி கிடைக்கும். கிரைனட், இந்த அரசியல்வாதி அதிகாரிகள் கொள்ளையடிக்கிறான கோடி கோடி, அதை அரசாங்க எடுத்து நடத்தட்டும், இந்த பிராந்தி கடையில் வருவாய் அத்தனை அதில் வந்துடும். இப்போ குடும்பமாக இங்கே பிழைக்கும், அரசுக்கு வருவாய் வரும், இவங்க பண்ணுற நல்ல திட்டங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக நான் வைக்கிறேன். ஆகவே அருமை சகோதரர்களே, தில்லிருந்த போராடு என்பது ஒன்று, போராடுவதற்கு எல்லோருக்கும் தில்லு வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் சுட்டி காட்ட வேண்டும் தவறுகளை,
அவன்தான் மனிதன் சொல்லி இந்த படத்துல பாட்டு பிரமாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏழை தமிழர் அவருக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க, ஒரு ஏழை தமிழருக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்காங்க, பாராட்டுகிறேன். இத நடிச்ச ஹீரோ, ஏன்னா வராத ஹீரோயின்களை பத்தி நான் பேசுறதே இல்லை, அவங்க 1000 வேலை இருக்கட்டும், இருந்தாலும் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தான் வரணும். ஹீரோ தமிழர் நல்லா இருக்காரு, நல்லா டான்ஸ் பண்ணாரு, நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. எடிட்டிங், கேமரா எல்லாமே டைரக்டர் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதை துணைக்களோட படம் எடுத்த தயாரிப்பாளரையும் அற்புதமாக படம் எடுத்த இயக்குனரையும் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகர்கள் அத்தனை பேரும் பாராட்டி, தில்லு இருந்தா போராடு படம் வெற்றி பெற வேண்டும், தமிழ் சினிமா வளர்ச்சி பெற வேண்டும் என வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஆதித்யா டிவி புகழ் லோகேஷ் அவர்களே, இந்த படத்தை அவர் நடிச்சிருக்காரு, ஸோ கொஞ்சம் லேட்டாக வந்துட்டாரு, அதனால அவர் இப்போ மேடையில் உட்காந்துருக்காரு. அவருக்கு குகுநாதன் சார் அவர்களே ஷால்வை போத்தி மரியாதை பண்ணப்பட்டு கேட்டுக்கொள்கிறோம். லோகேஷ் வாங்க. நான் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள்லாம் தெரியும், இந்த ராஜஸ்தான் சால்வை ஜிகினா சால்வை இல்லை அது போடாதீங்க, அதனால் ஒரு பயனும் இல்லை அப்படின்னா. ஆனால் இந்த ப்ரொடியூசர் அவர் அதுக்கு நான் கேட்டது ரிக்வஸ்ட் வச்சதெல்லாம் தெரியாது. ஆனால் பாலா பாருங்க, இது 1 வருஷத்துக்கு பயன்படும் வீட்டுக்கு. பாலா, ஓ நான் சொன்னதை வச்சு தான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன்றார் அவர். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. பாருங்க, நேற்று கூட ஒருத்தர் ராஜஸ்தான் நாள் கொண்டாந்து தோளில் போடுறாங்க, நான் தூக்கி போட்டேன். இந்த ஜிகனா காரணங்க நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க, அதை விட மோசம் அது. அதை மடிச்சு வச்சு அடுத்த கூட்டத்துக்கு அதே கொண்டாந்து போடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு போட்டதை போகும்போது யாருன்னா பெரியவங்க தாய்மாரோ இல்லை வயசானவங்க யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுவேன், அவங்களுக்கு அது உதவியா இருக்கு. அதனால வாங்குவோர் தயவு செய்து இப்படிப்பட்டதை வாங்க. நம்ம திருப்பூர் சேலம் இந்த தசவாளர்களுக்கு பெரிய உதவியா இருக்கும். நன்றி. இவ்வளவு நேரம் எல்லாம் பொறுமையா இருந்து இந்த விழாவை சிறப்பித்த பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி தோழர்களுக்கும் இணையதள நண்பர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் அப்புறம் ஆர்பி பாலாவும் முரளிதர் நம்ம பிரசாத்தோட அழைப்பேற்று வரைக்கும் வந்து அவருடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ வந்து இந்த படத்தோட முன்னோட்டத்தை நம்ம குகுணா சார், கே ராஜன் சார், அந்த வனிதா விஜயகுமார் 3 பேரை இணைந்து வெளியிட படக்குழுவினர் பெற்றுக்கொள்வார்கள்.